இன்றைக்கி அட்வான்ஸ் விஐபியில் நாலாவது ஸ்ட்ராட்டஜினா பார்கோடு ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க, அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே வந்துடும். அண்ட் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்றது வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். இல்லை அப்படின்னா பாதி நீங்கள் வந்து பார்த்துட்டு மீதி வந்து ஒழுங்காக ஸ்கிப் பண்ணி ஒரு 10 செகண்ட் ஸ்கிப் பண்ணால் கூட அந்த 10 செகண்டில் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் இருந்தால் தான் நீங்கள் வந்து லாஸ் பண்ணாமலும் இருப்பீங்க, சரிங்களா? ஸோ இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. என்றைக்கும் நான் வீடியோ போடுறதா இருந்தால் எந்த ஒரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக அந்த இது புரியும். ஸோ ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ உங்களால் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ கூட பார்க்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மார்க்கெட்டில் பொறுமையாக இருக்க மாட்டீங்க, நிறைய லாஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் ஸ்கிப் பண்ணாமல் போகிறேங்கன்றது, வேறு எந்த காரணமும் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது பார்கோடு ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா? என்னோடய டெலிகிராம் சேனலை நீங்கள் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ சிங்கிள்ஸ் வேணும் அப்படின்னா கூட நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் குவாடக்ஸோட லிங்க்கும் இருக்குது, அந்த லிங்க்கில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், பர்சனல் மெசேஜ். நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து $10 டெபாசிட் பண்ணாவே போதும், நீ என்னோடய விஐபி குரூப்பில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்கோட் ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன இண்டிகேட்டர் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆஸ்குலேட்டர்ஸில் போய்க்குங்க. போய்கிட்டு இங்கே டி மார்க்கர்னு ஒன்று இருக்கும், டி மார்க்கர்னு இருக்கும். இந்த டி மார்க்கரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. டி மார்க்கரை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டு த சார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்து 6000, அதாவது 14 இருக்கும். இதோட பாயிண்ட்ல வந்து 14 இருக்கும். நம்ம ஜஸ்ட் வந்து 1 தான் சேஞ்ச் பண்ண போகிறோம், சரிங்களா? நமக்கு வந்து 1 இருந்தாவே போதும். இதில் வந்து ஆப்ஷன் இருக்குது, கர்வ் இருக்குது அண்ட் ஹிஸ்டோகிராம் இருக்குது. நம்ம கர்வ் வச்சு ஃபஸ்ட்டு பார்க்கலாம், சரிங்களா? அப்புறம் வந்து கர்வ் வந்து செட் பண்ணியாச்சு. வேறு எந்த அடிஷ்னலாக வேறு ஒரு எந்த இண்டிகேட்டருமே நமக்கு தேவை இல்லை, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, இப்போ இப்படி இருக்கே சார்ட்டு. ஸோ இது என்னது இப்படி இருக்கே நமக்கு? இதில் வந்து பண்ணுறது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்தாலும் இருக்கலாம், சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு, இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி இது தான், வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வேணால் இப்படி இருக்கலாம், பட் இது வந்து மற்ற ஸ்ட்ராட்டஜியை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து இன்னுமே கொஞ்சம் வேறு லெவலில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நமக்கு இங்கே இருக்கிற இந்த பாயிண்ட் லெவல் இருக்குங்களா, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பாயிண்ட் இருக்கும், அது 700, 500, 300 இருக்கும். இந்த பாயிண்ட் லெவலே விட்டுருங்க, நம்ம இந்த பாயிண்ட் லெவலே பார்க்க வேண்டாம். நம்ம பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் இந்த லைன், சரிங்களா? ஸோ இந்த லைனு தான், இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு டி மார்க்கரோட லைனுமே மேலே போகல. ஆனால் அதே மாதிரி இந்த லைனையும் பாருங்கள், இந்த லைனுக்கு கீழே எந்த ஒரு டி மார்க்கருமே வந்து கீழே போகல. ஒன்று மேலே இங்கே வந்து டச் ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கே வந்து டச் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்று கீழே தான் போகுது தவிர மேலே போகல. ஆனால் அதே மாதிரி இங்கே வந்து இங்கே வந்து டச் ஆயிடுச்சு, கீழே டச் ஆயிடுச்சு அப்படின்னா மேலே தான் போகுது தவிர கீழே மார்க்கெட் போகவே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த டைமில் வந்து எப்போல்லாம் இந்த வந்து எம்ஏசி இந்த டி மார்க்கர் வந்து இந்த இடத்துல டச் ஆகுதோ அப்போ நம்ம வந்து டவுன் கொடுத்துடணும். டச் ஆயிடுச்சு அப்படின்னா டவுன் கொடுத்துடணும், சரிங்களா? ஸோ டவுன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக டவுன் தான் ஆகும். ஆனால் அதே மாதிரி இங்கே வந்து டச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து க்ரீன் கொடுத்துடணும். க்ரீன் கொடுத்தா நமக்கு வந்து க்ரீன் ஆகும், அதாவது கேண்டில் வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி மார்க்கெட் வந்து கீழே வந்து தொற்றுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து ஒரு அப்பு கொடுக்கணும், சரிங்களா? இது வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு வாலட்டைல் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே வந்து சென்டரில் வந்து டச் ஆயிடுச்சு. சென்டரில் டச் ஆனால் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஒன்று மேலேயும் போகும், இன்னொன்று கீழேயும் வரும், சரிங்களா? ஸோ இந்த ஒயிட் கலரில் வந்து ரொம்ப ரேராக தான் டச் ஆகும், சரிங்களா? ஸோ இந்த ஒயிட் கலர் வந்து டச் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஒன்று நம்ம எப்போ ட்ரேட் எடுக்கணும்னா ஒன்று இந்த கீழே டச் ஆகணும். கீழே வந்து முடிஞ்சுது அப்படின்னா ஒரு அப்பு கொடுத்துருங்க. ஆனால் அதே மாதிரி மேலே முடிஞ்சது அப்படின்னா ஒரு டவுன் கொடுத்துருங்க. கண்டிப்பாக நமக்கு இங்கே ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து வேறு ஒரு அசன் ஜிபிபிஎஸ்டி வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு ஒரு கரன்சி நம்ம சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து இது வந்து கீழே டச் ஆயிடுச்சு. இது வந்து க்ரீனில் தான் முடியணும், பாருங்கள். இது வந்து கீழே தான், சாரி மேலே தான் போயிட்டு இருக்குது, சரிங்களா? ஸோ கீழே வந்து டச் ஆயிருச்சு, கீழே வந்து டச் ஆயிருச்சு. அப்போ இது வந்து மேலே தான் போகணும். இந்த கேண்டில் மேலே போகலைன்னா கூட அடுத்த கேண்டில் வந்து கண்டிப்பாக நமக்கு மேலே தான் போகணும்.
ஸோ அதுதான் இந்த டிமார்க்கர் ஒன். டிமார்க்கர் ஒன்று தான் நம்ம வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து க்ரீனில் முடியல அப்புடின்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒன் மினிட்டுக்கான அப்போ நான் கொடுப்பேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து க்ரீனில் முடியல, க்ரீனில் தான் முடிஞ்சிருக்கு. பட் ஆனால் 2G நான் இருந்தாலும் ஒன் மினிட்டுக்கு அப்போ கொடுத்துட்டேன். இது வந்து நமக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் இன்னொரு கரன்சி ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஜிபிபிஎஸ்ன்னு அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து மேலே போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து டவுன் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒன் மினிட் கேண்டில் வந்து டவுன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நம்ம வந்து டவுன் கொடுத்துடலாம். நல்லா பாருங்கள், எப்போல்லாம் இந்த லைனில் வந்து மார்க்கெட் வந்து டச் ஆயிடணும், அந்த லைன் வந்து டச் ஆகிடணும். ஆனால் அதே மாதிரி இந்த லைன்லேயும் வந்து டச் ஆகிடணும். ஸோ அப்படி டச் ஆகிற டைமில் கீழே டச் ஆச்சு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே டச் ஆச்சு அப்படின்னா ஒன் மினிட்டுக்கு அப்போ கொடுங்க. மேலே டச் ஆச்சு அப்படின்னா ஒன் மினிட்டுக்கு நீங்கள் வந்து டவுன் கொடுங்க. இப்போ நம்ம வந்து இந்த கேண்டில் வந்து டவுன் கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி கொடுத்தது வந்து ப்ராஃபிட்டில், ஓகே, இது வந்து லாஸில் போயிட்டுருக்கு. அப்போ வந்து நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அப்போ தான் கொடுக்கணும். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒன் மினிட் கேண்டில் வந்து அப் கொடுக்கலாம், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன் மினிட் கேண்டில் வந்து அப் கொடுத்தாச்சு. இது அப் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து சென்டரில் வந்து தொட்டிருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து தொட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல தொட்டாவே நம்ம கொடுக்குறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதாவது அது ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. இப்போ நம்ம ஜிபிபிஎஸ்சி தான் முதல்ல பார்த்துருந்தோம் டவுன் கொடுக்கணும்னு சொல்லி. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு இதுவே வந்து டவுன் ஆகிருச்சு, பரவாயில்ல. நம்ம இந்த இதுவுமே டவுன் கொடுத்துருக்கணும், ஆனால் கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து அப் கொடுப்போம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து ஒன் மினிட்டுக்கான அப் கொடுப்போம். முதல் எடுத்த ட்ரேடு ப்ராஃபிட்டில், ஓகே, இது வந்து ப்ராஃபிட்டில் தான் போகுது. இப்போது இந்த ட்ரேடு வந்து நம்ம வந்து அப் கொடுக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் அப் கொடுத்ததோ இல்லை டவுன் கொடுத்ததோ ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எகெயின் வந்து மறுபடியும் நெக்ஸ்ட்டு ஒரு கேண்டில் கொடுங்க, சரிங்களா? அப்போது அதில் வந்து ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் ப்ராஃபிட் வரல அப்படின்னா உங்களுக்கு அது ஏன் ப்ராஃபிட் வரல அப்படின்றத பாருங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஓகே, ஏயூடி செஃப் வந்து ஒன் மினிட்டில் வந்து ப்ராஃபிட் ஆச்சு. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி லாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று இந்த ஒயிட் கலரில் டச் ஆயிருந்தது அப்படின்னா அந்த டைமில் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் வராமல் ஆயிருந்திருக்கும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மேலே போய்ட்டு அந்த ஒயிட் கலர் கேண்டில் டச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது, ப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஒன்று இங்கே மேலே வரணும், இல்லைன்னா கீழே வரணும். சென்டரில் இருந்தது அப்படின்னு நம்ம வந்து ட்ரேட் எடுக்கவே கூடாது. இப்போ வந்து நான் ஒரு அப் கொடுத்தேன், இதுவுமே லாஸ் ஆன மாதிரி தான் போயிட்டுருக்கேன். பட் இருந்தாலும் வந்து நான் எகெயின் வந்து இன்னொரு $5 போட்டு நான் இன்னொரு வந்து அப் கொடுப்பேன். நெக்ஸ்ட்டும் நான் வந்து அப்போ தான் கொடுப்பேன், டவுன் கொடுக்க மாட்டேன். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவே 15 செகண்ட் கேண்டில் எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்றதையும் நம்ம வந்து பார்த்துடலாம், சரிங்களா? ட்ரேட் ப்ளேஸ் ஆகிடுச்சு, ஆனால் இங்கே ஷோ ஆகலை. ஓகே, ஓகே, ட்ரேட் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம 15 செகண்ட் கேண்டிலில் பார்க்கலாம். 15 செகண்ட் கேண்டில் அண்ட் 15 செகண்ட் கேண்டிலில் வந்து வாலடைல் அதிகம். ஸோ இந்த இது நம்ம வேண்டாம். இதில் நீங்கள் வந்து இப்போ நான் வந்து சொல்லிக் கொடுத்தது 1 மினிட்டுக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தேன். இதுவே நீங்கள் வந்து 5 மினிட் கேண்டில் வச்சு 5 மினிட்டுக்கும் ட்ரீட் பண்ணலாம். பட் ஆனால் அதில் அந்தளவுக்கு மூமெண்ட்டு இருக்குது, அதாவது ட்ரெண்டு மாறாது, ட்ரெண்ட் வந்து கண்டினியூவாக போயிட்டு தான் இருக்கும். 1 மினிட் கேண்டில் தான் ட்ரெண்டு கொஞ்சம் மாறும், அப்போ தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் 5 மினிட் கேண்டில் வச்சு இந்த இடத்துல நீங்கள் வந்து டச் ஆகிடுச்சு, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டவுன் கொடுப்போம். அதாவது இந்த கேண்டிலுக்கு நம்ம வந்து டவுன் கொடுப்போம், சரிங்களா? ஸோ இது தொடர்ந்து நமக்கு வந்து லாஸ் தான் இருக்கும். ஆனால் இந்த இதில் தான் 4வது ட்ரேடில் தான் நமக்கு ப்ராஃபிட்டே கிடச்சிருக்கும். அதுவே 1 மினிட் ட்ரேட்னா நமக்கு வந்து மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும், அதனால் நமக்கு அங்கே ப்ராஃபிட் கிடைக்கிற வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஓகே, நமக்கு இது ப்ராஃபிட்டாக லாஸான்றதை பார்க்கலாம். ஓகே, நமக்கு இது வந்து நமக்கு இப்போ ஜிபிபிஎஸ்சியில் எடுத்த அப்போ வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1 பாயிண்டில் நமக்கு ப்ராஃபிட் ஆகிருக்கு. இருந்தாலும் அந்த டிமார்க்கெட் அந்த இண்டிகேட்டர் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய அந்த டிமார்க்கெட் வந்து 1ல வச்சு பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். பார்கோட் ஸ்ட்ராட்டஜி நல்லாவே ஒர்க் ஆகுது, சரிங்களா? ஸோ இப்போ வந்து மேலே போயிடுச்சா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து டவுன் கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு 1 மினிட்டுக்கு வந்து டவுன் கொடுப்போம். டவுன் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டேன்.
இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் வந்து டெமோக்கோலில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. டெமோக்கோலில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், உங்களால் ப்ராஃபிட்டும் பண்ண முடியும். அண்ட் உங்களுடைய மணி நீங்கள் வந்து சேவிங்ஸ் அமௌண்ட், அதாவது உங்களுடைய எல்லா செலவும் போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட், எக்ஸ்ட்ரா அமௌண்ட் மட்டும் ஓகே நான் டவுன் கொடுத்துட்டேன். பட் இருந்தாலும் இது ஒயிட் கலரில் வந்து டச் ஆகிடுச்சு, ஸோ இந்த டைமில் டவுன் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே சடனாக கீழேயும் வந்துருச்சு, ஸோ அதனால் அந்த ஒயிட் கலரில் வந்தால் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க. இப்போ வந்து அப்போ தான் போகும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுடைய எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரேடிங்குள்ளே போட்டு உள்ள வாங்க. பைனரி ஆப்ஷன் பொறுத்தவரை ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி அந்தளவுக்கு ரிஸ்க்குமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு சில வீடியோக்கள் பார்த்துட்டு அவங்க அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறாங்க, இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஒரு கிரேஸில் வந்து அதில் வந்து டெம்ட் ஆகி கூட ஓகே அவங்க அவ்வளோ பண்ணுறாங்க ஏன் நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லி இருக்கிற அமௌண்ட்டை லாஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. அவங்க வந்து ஒரு சில பேர் வீடியோ போடுறாங்கன்னா அவங்க வந்து அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருந்திருக்கும், எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும், அவங்க அதுக்கு முன்னாடி எவ்வளோ லாஸஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஸோ அவங்களுடைய ப்ராஃபிட்டை நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் உள்ளே இறங்காதீங்க, உங்களுடைய நாலேஜை பார்த்து ட்ரேடுக்குள்ளே இறங்குங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் சரிங்களா. மற்றவங்க ப்ராஃபிட் பண்ணிவிட்டு போகட்டும், நமக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. நம்ம அவங்க வந்து நாலேஜ் வச்சுருக்காங்க ப்ராஃபிட் பண்ண, நமக்கு அந்த நாலேஜ் இருக்குதா, ஸோ அவங்க வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க பார்த்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் எங்கேயும் போயிடாது, மார்க்கெட் எப்போதும் இருக்கும். ஸோ அதனால் ஒரு சில பேருக்கு ஒரு சில டவுட் இருக்கும், பைனரி ஆப்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க, கண்டிப்பாக க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது கேரண்டி தான். ஏன்னா பைனரி ஆப்ஷன் பொறுத்தவரை அப்போ என்ன சொல்கிறது, பைனரி ஆப்ஷன்னா தங்க முட்டையிற ஒரு வாத்து மாதிரின்னு சொல்லிக்கலாம். ஸோ அது வந்து டக்குன்னு யாரும் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட மாட்டாங்க, நமக்கு வந்த லாபம் போதும் அப்படின்னு. ஏன்னா அவங்க க்ளோஸ் பண்ணால் தான் உங்களுக்கு லாஸ் ஆகுமே தவிர ரன் பண்ணால் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டே வரும் சரிங்களா. ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு அட்வான்ஸ் விஐபி ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.